போன வீடியோக்கு முந்தின வீடியோவில் விக்ரம் படத்தில் யூஸ் பண்ண ட்ரக்கு பற்றி பேசியிருந்த அதை பார்த்துட்டு நிறைய பேர் கான் போட்டிருந்தீங்க. ப்ரோ ப்ரோ தப்பு தப்பு தப்பு, விஜய் சேதுபதி யூஸ் பண்ணுற ட்ரக்கு பேர் மத்தப்பட்ட மீன், அவங்க கடத்துகிற ட்ரக்கு பேர் தான் கொக்கைனு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நானும் அதானப்பா சொன்னேன், விஜய் சேதுபதி யூஸ் பண்ணுற ட்ரக்கு பேர் மத்தப்பட்ட மீன், அவங்க கடத்துகிற ட்ரக்கு பேர் தான் கொக்கைனு. நிறைய பேர் என்ன கேள்வி கேட்டிருந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொக்கைனுக்கும் மத்தப்பட்ட மீனுக்கு நான் டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்கே தெரியும், நான் போன வீடியோக்கு முந்தின வீடியோவில் இந்த கொக்கோலா அப்படிங்கிற பெரிய பிராண்டு கம்பெனி ஆரம்பிச்சது கொக்கைன் அப்படிங்கிறது தான். இந்த கொக்கோ இலையிலிருந்து தான் கொக்கைன் தயாரிக்கிறாங்க. அந்த கொக்கைனை யூஸ் பண்ணி தான் கொக்கோ கோலா அப்படிங்கிற அந்த பிராண்ட் உருவாச்சு, அந்த ஜூஸ் கம்பெனி உருவாச்சு. அது பயங்கரமாக சேல்ஸ் ஆகி பயங்கரமாக அடிக்டிவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதில் வந்த பக்க விளைவுகளை பார்த்து கவர்மெண்ட்டு கொக்கோலா பிராண்ட்லேருந்து கொக்கைனை வெளியெடுத்துடணும் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அதிலிருந்து கொக்கோலாவில் வந்துட்டு கொக்கைன் கலக்கறதில்லை, அதுக்கு பதிலாக வெறும் சக்கரை தான் கலக்கிறாங்க. சரிப்பா, இந்த மெத்தப்பேட்டை மீனுக்கும் கொக்கைனுக்கும் மற்ற ட்ரகுக்கெல்லாம் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற ட்ரக்கெல்லாம் இயற்கையாக கிடைக்கூடிய பொருளிலிருந்து இயற்கையாக கிடைக்கூடிய இலையிலிருந்து தயாரிக்கப்படுது. ஆனால் இந்த மெத்தப்பேட்டை மீன் பல ட்ரகுகள் ஒன்று சேர்ந்து பல கெமிக்கல்கள் ஒன்று சேர்ந்து தயாரிக்கப்படுது. அப்படி என்ன இந்த மெத்தப்பேட்டை மீன் இருக்குது மற்ற ட்ரகில் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த கொக்கைனை ஒரு மனசு எடுத்துக்கிட்டானா, அந்த கொக்கைனோட போதை பாதி அளவு உடம்புல ஆகிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆனால் போதும். ஆனால் இந்த மெத்தப்பட்ட மீனை ஒரு கிறிஸ்டலை மனசை வந்து கடிச்சு முழுகிட்டானா, அந்த ட்ரக்கோட வீரியம் குறையிறதுக்கு கிட்டத்தட்ட 12 மணி நேரம் ஆகும்னு சொல்கிறாங்க. அது முழுசாக வீரியம் குறைஞ்சி முடிகிறதுக்கு 24 மணி நேரம் ஆகும்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 1 நாள் ஆகும் அந்த ட்ரக்கோட வீரியம் குறைகிறதுக்கு. சரிங்க ப்ரோ இருங்க, இந்த மெத்தப்பட்ட மீன் ட்ரக்கு சாப்பிட்டா விஜயசேதுபதிக்கு வர வீரம் மாதிரி பயங்கரமான வீரம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி தான் விக்கிபீடியாவில் போட்டிருக்காங்க. இந்த மெத்தப்பட்ட மீன் ஒரு மனுஷன் சாப்பிட்டான்னா அவன் மூளையில் அதிகப்படியான நார்மலாக சுரக்கிற டோப்பமையை விட அதிகப்படியான அளவு டோப்பமைன்ஸ் இருக்குமாமா, இது மூளையில் இருக்க நிறைய நரம்புகளை தூண்டுவாமா, அதனால பயங்கரமாக ஒரு லிஃப்ட் எனர்ஜி கிடைக்குமாமா, ஒரு மனையவே உடச்சிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு பயங்கரமான வீரியம் கிடைக்கும், செக்ஸுவலில் அதிகப்படியான ஆர்வம் வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா சில தொற்றுக்குணம் வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு விக்கிபீடியாவில் போட்டது, நான் அப்படியே உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டுருக்கேன். ஓகே, இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்க மோஸ்ட்டு 4 டேஞ்சர்ஸ் ட்ரக்கை தான் பார்க்க போகிறோம். ட்ரக்னாலே டேஞ்சர்ஸ் தான். இது எப்படி அவங்க பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தந்த ட்ரக்கை சாப்பிட்டு எவ்வளோ பேர் பர் இயருக்கு இறந்து போகிறாங்க அதை வச்சு பிரிச்சிருக்காங்க. நான் அதில் இருக்க top 4 ட்ரக்கை வந்து எடுத்துகிட்டு பேச போகிறேன். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் பேர் வெங்கடேஷ் கார்த்தி, வெல்கம் டு விகே ப்ரோடோடைப். top 4 ட்ரக்கில் 4வதாக இருக்க ட்ரக்கு நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய படத்தில் கூட வந்திருக்கு. அப்படி என்னென்ன ட்ரக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹெராயின் அப்படிங்கிற ட்ரக்கை நீங்கள் நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க. நான் நேரில் பார்த்தது இல்லை, நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகே, இந்த ஹெராயின் அப்படிங்கிற ட்ரக்கு ஒயிட் கலர் பவுடரு ப்ரௌன் கலர் பவுடரில் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த ட்ரக்கை சாப்பிட்டா அப்படியே ட்ரீம் வேர்ல்டில் செவ்வாய் கிரகத்துக்கே போயிடலாம், அந்த அளவுக்கு போதை ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ட்ரக்கு மூலமாக வருஷத்துக்கு 14,000 பேர் இறந்து போகிறாங்களாமா. 14,000 பேர் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரக்கு தடை பண்ண ட்ரக்கு அப்படி தடை பண்ணி இல்லீகலாக வாங்கி சாப்பிட்றவங்க பேர் கம்மி தானே, அதில் 14,000 பேர் இந்த ட்ரக்கு மூலமாக இறந்து போயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு டேஞ்சரான ட்ரக்கு இந்த ட்ரக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஹெராயின் அப்படிங்கிற ட்ரக்கு top 4 அதாவது 4 இடத்துல இருக்குது. அப்போ 1st 2 இடத்துல இருக்கிற ட்ரக்கு வந்துட்டு எப்படி தடை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி இல்லை, இது கவர்மெண்ட்டே விற்றுட்டுருக்கு. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், போகலாம். அடுத்ததாக நம்ம லிஸ்ட்டில் 3வதாக இருக்க ட்ரக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபேண்டனி ஐ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ட்ரக்கு எதுக்காக உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெயின் கில்லருக்காக உருவாக்கியிருக்காங்க. அதாவது யாராவது ஆக்சிடென்ட்லையோ சண்டைனாலோ அதிகமாக அடிபட்டு வந்திருந்தால் அவங்களுக்கு பெயின் கில்லராக அந்த ட்ரக்கை யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. 1930 யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ட்ரக்லேருந்து வர பயங்கரமாக அடிக்ஷனாலையும் இந்த ட்ரக்கு ஏற்படுத்துகிற பக்க விளைவுனாலும் கவர்மெண்ட் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கு. ஆனாலும் இது இல்லீகலாக பயங்கரமாக சேல்ஸ் ஆகிட்டுருக்கு. இந்த ட்ரக்கு மூலமாக வருஷத்துக்கு 20,000 பேர் இறந்து போயிடுறாங்க. இந்த ஃபேண்டனி ஐ அப்படின்னு ட்ரக் இருக்கு இல்லையா, இந்த ட்ரக்கு ஹெராயினை விட, முதலாம் பார்த்தோம்ல அந்த ஹெராயினை விட 50 மடங்கு வீரியம் அதிகமாக இருக்குமாம்மா. அதாவது 50 மடங்கு போதை அதுதான் கொடுக்கணும்மா. ஹெராயினே பயங்கரமான போதை தான், அதை விட 50 மடங்கு போதைன்னா அப்போ எப்படின்னு பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து top 2, top 2nd இருக்க ட்ரக்கு எதுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த top 2, top 1 கவர்மெண்ட்டே அஃபிஷியலாக வந்துட்டு வரி வாங்கிட்டு வித்துட்டுருக்கு. அப்படி என்ன அந்த ட்ரக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்கஹால். இந்த ட்ரக்கு மூலமாக இந்தியாவில் மட்டும் 2.6 லட்சம் பேர் வசதி கறந்து போயிடுறாங்க. ஓல்டு வைடாக 33 லட்சம் பேர் வசதி கறந்து போயிடுறாங்க. இந்த ட்ரக்குனால் வந்துட்டு கிட்னி ஃபெயிலியர், லிவர் ஃபெயிலியர் அந்த மாதிரி கொடுமையான வாதியெலாம் வந்திருக்கு. ஏன்னாப்பா லிவர் ஃபெயிலியர் அவ்வளோ பெரிய வியாதியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, லிவர் ஃபெயிலியரான ஒரு மனுஷனை பக்கத்துலேருந்து பார்த்துருக்கேன்,
அவ்வளோ கொடுமையாக இருக்கும். அவங்களுக்கே தெரியாமல் இந்த மோஷன்லாம் அவங்கள மீறி வந்துடும், அவங்கள கண்ட்ரோலே பண்ண முடியாது, அவ்வளோ கொடுமையான வகை தான் லிவர் ஃபெயிலியர். ஸோ அந்த அளவுக்கு மோசமான ஒரு வேலை கொண்டுருக்கு. இவ்வளோ பெரிய இந்த ட்ரக்கை வந்துட்டு கவர்மெண்ட் அஃபிஷியலாக வரி வாங்கிட்டு நம்ம கிட்ட கொடுத்துட்ருக்கு. அப்போ மூணாவது, நாலாவது இடத்துல இருக்கிற ட்ரக்கெல்லாம் நல்லது இருக்கா, ஹேராயெல்லாம் நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தடப்பானதுனால தான் வந்துட்டு கம்மியான டெத் இருக்குது, இதை அஃபிஷியலாக கொடுத்துட்டுருக்கனால இவ்வளோ டெத்ஸ் இருக்குது. இந்த ட்ரக் மூலமாக ஓல்டு வைடாக 33 லட்சம் பேர் இறந்து போயிடுறாங்க, ஒரு நாளைக்கு சராசரியாக 6000 பேர் இறந்து போயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து டாப் ஃபஸ்ட்டில் என்ன ட்ரக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ ஆல்காலே சொல்லிவிட்டேன், அதுக்கப்புறம் என்ன ட்ரக் அப்படின்னு கேட்டிங்கன்னா டொபக்கோ ஸ்மோக்கிங் அப்படிங்கிற ட்ரக்கை வந்துட்டு கவர்மெண்ட் அஃபீஷியலாக பயங்கரமான சேல்ஸ் எடுத்துகிட்டு, இதுக்காகவே நிறைய கம்பெனி சிகரெட் தயாரிக்கிற நிறைய கம்பெனிஸ் இந்தியாவில் இருக்குது. ஸோ இந்த சிகரெட்னால் வருஷத்துக்கு 13 லட்சம் பேர் இந்தியாவில் மட்டும் இறந்து போயிடுறாங்க, உலகத்தில் 70 லட்சம் பேர் வருஷத்துக்கு இறந்து போயிடுறாங்க. சராசரியாக பர் டேக்கு 1300 பேர் இறந்து போயிடுறாங்க. எப்போ கொரோனா அடுத்து இந்தியாவில் 5 லட்சம் தான் சொல்கிறாங்க, ஆனால் இந்த சிகரெட்னால் மட்டும் 13 லட்சம் பேர் இந்தியாவில் இறந்து போயிடுறாங்க. இந்த ட்ரக் யூஸ் பண்ணுறதுனால இது வரைக்கும் பார்த்த ட்ரக்கை விட மோசமான ஒரு வியாதி ஆகுது. அது என்ன வியாதின்னு பார்த்தீங்கன்னா டிபி. எப்பா டிபி வியாதி அவ்வளோ பெரிய வியாதியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கொரோனாக்கெல்லாம் அப்போ தான் அந்த டிபி வியாதி. டிபி வந்த ஒரு பேஷண்ட்டு எப்படி இருப்பான் அப்படின்னு நெட்டில் போட்டு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த கொரோனாவை விட அதிகப்படியான மடங்கு வந்துட்டு டிபி நோய் காலத்தில் பரவும். ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு ஹெல்ப் கூட பண்ண முடியாது, அந்த அளவுக்கு கொடுமையான வியாதி இருக்கும். அந்த உடல்லாம் மெலிஞ்சு அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்கும். இந்த கொரோனாவாது வந்தால் 1 வாரம் 2 வாரம் அதிகப்படியே 1 மாதம் சரியாயிடும். ஆனால் அந்த டிபி நோய் வந்தால் 6 லிருந்து 1 வருஷம் ஆகும் அவங்க சரியாக. 1 வருஷம் சரியானாலும் அடுத்து 10 வருஷம் 15 வருஷத்துலேயே தான் வந்துட்டு அந்த நோயோட பாதிப்பு உள்ள அப்படி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த கொரோனா விட மோசமான ஒரு வியாதி தரக்கூடிய அந்த ட்ரக்கை வந்துட்டு அஃபிஷியலாக கவர்மெண்ட் வந்து வரி வாங்கி விற்றுட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறதா கேவலமான விஷயம். ஸோ இந்த கேவலமான விஷயத்தை கவர்மெண்ட் பண்ணிகிட்ருக்கு. அந்த கேவலத்தையும் நம்ம சகிச்சுக்கிட்டு அவங்க கொடுக்குற ட்ரக்கை வாங்கிட்டு ஒரு ஜோம்பி மாதிரி வெறி பிடிச்ச ஜோம்பி வந்துட்டு ரத்தம் குடிக்கிறதாகவே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து நம்ம ட்ரக்கை சாப்பிட்ருக்கோம். அதனால் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் தான் பாதிப்பு ஏற்படுது. நீங்கள் ஒரு ட்ரக் அடிக்டிவாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ட்ரக் எடுத்துக்காதீங்க, குடிக்காதீங்க, ஸ்மோக்கிங் பண்ணாதீங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது ட்ரக் அடிஷனாக இருந்தாங்கன்னா அவங்க ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தர் இதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க, இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக வெளியே வருவாங்க. ஸோ இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. ஹேவ் அ கிரேட் டே.